வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் ஹேண்ட். நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, நெல்லிக்காய் வெறும் நெல்லிக்காவை ஜூஸ் போட்டு குடித்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது. ஒன்று துவக்கும் இல்லை ரொம்ப புளிக்கும், ரொம்ப துவக்கும் இல்லை புளிக்கும், அதை குடிக்கவே பிடிக்காது, கஷ்டப்பட்டு தான் குடிப்போம். அப்படி இல்லாமல் சில எக்ஸ்ட்ராவாக ஐட்டம்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா, இஞ்சி, லெமன், புளிப்புக்கு கொஞ்சம் சால்ட்டு, ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, லெமன் வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் எது எதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹேர்ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நெயில் உடஞ்சி சில பேருக்கு விழும் இல்லையா, அதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்கின்க்கு, அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை நல்லாவே சாப்பிட்லாம். அதில் பார்க்க போனீங்கன்னா இந்த கொத்தமல்லி புதினாலாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தருவங்க. இது ரொம்ப குளிர்ச்சின்றதால கோல்டு பிடிக்கும் அப்படின்றத கோல்டு பிடிக்கும்னு பயப்பட வேண்டாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குது, நீங்கள் இஞ்சி போடுறதால அது கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது மேபி கொஞ்சம் அவாய்ட் ஆகலாம். அப்போ ரொம்ப கோல்டு பிடிக்கும் அப்படின்றவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸை. இப்போ இந்த நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சால்ட் எடுத்திருக்கேன், சாரி கல்லுப்பு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு சால்ட் ஆட் பண்ணாதீங்க, கல்லுப்பை நல்லா இரும்பு சட்டியில் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அதை ஆட் பண்ணால் அந்த உப்பில் இருக்கிற கெட்ட விஷயம்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் கிடைக்கும். உப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தாங்க. அது இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெல்லிக்காய், இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அந்த விழுதை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உப்பையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு புதினா ஸ்மெல்லோ இல்லை கொத்தமல்லி ஸ்மெல் எது ரொம்ப அதிகமாக டேஸ்ட் பிடிக்குமோ அதை எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததில் லெமன் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு புளிப்பு தேவைன்றதால நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். வெறும் அம்லா அதாவது நெல்லிக்காய் மட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு நெல்லிக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழுதை நல்லா வெடிக்கட்டி எடுத்தாச்சு. ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அந்த விழுதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து ஜூஸில் வர மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இன்னமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு வேணா பாருங்கள், உப்பு வேணா பாருங்கள், உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் கரெக்டாக ஜூஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ, வணக்கம்.